அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மைதா சப்பாத்திக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷும் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், மைதா சப்பாத்தி செய்யறதுக்கு மைதா மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு 4 உருளைக்கிழங்கு தோல் உரித்து வேக வச்சு வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசால் தூள், மஞ்சள் தூள், கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தூள், உப்பு, தேவையான அளவு ஆயில். இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மைதா சப்பாத்தி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாம், ஆயில் கொஞ்சம் சேர்த்திடலாம். நல்லா ஃபஸ்ட்டு இது நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். உப்பும் எண்ணெயும் நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைச்சிக்கலாம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு வானலையை வச்சிருக்கேன், ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சிடும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாம். கறிவேப்பிலை, உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்திடலாம். மஞ்சள் தூள், கறி மசால் தூள், கஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்திடலாம். நல்லா கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல் காயட்டும். அதுக்குள்ளே சப்பாத்தி உருண்டை பண்ணி சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாச்சு. இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்திடலாம். திருப்பு போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொன்று போட்டுக்கலாம். இதுபோல் மைதா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.